கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாது. கலைஞர் 100வது விழாவுக்கு நோ சொன்ன நடிகர்கள் பின்னணியில் என்ன? கலைஞரின் 100வது பிறந்த நாளை ஒட்டி கருணாநிதி நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் தொடங்க உள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாள் ஜூன் 3ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு கருணாநிதியின் 100வது பிறந்த நாள் என்பதால் இந்த ஆண்டு முழுவதும் நூற்றாண்டு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழக அரசு தரப்பிலும் திமுக கட்சி சார்பிலும் மிக பிரம்மாண்டமாக விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக திரையுலகில் நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், பெப்சி என முக்கிய சங்கங்கள் உள்ளன. ஆனால் எல்லாவற்றிற்கும் இடையே நல்ல ஒற்றுமையும் உறவும் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒன்றின் கட்டளைக்கு ஒன்று கட்டுப்படாது. அதனால்தான் இப்போது வரை நடிகர் சங்கத்தையே கட்டி முடிக்காமல் உள்ளார்கள். விசால் தயாரிப்பாளர் சங்க தலைவரான போது அவருக்கு பல வகைகளிலும் குடைச்சல் கொடுத்தனர். அவருக்கு போட்டியாக பாக்யராஜை இறக்கி தேர்தலையும் சந்தித்தனர். ஆனால் இப்போது வரை வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை. ஒரு பக்கம் மறைந்த முதல்வர் கலைஞர் கருணாநிதிக்கு 100வது விழா இன்று சென்னை கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சில அமைச்சர்கள் மற்றும் திரையுலகை சார்ந்த பலரும் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். இதில் கலைஞர் கருணாநிதி பற்றிய ஆவணப்படங்கள், கலைஞரை பற்றிய நாடகங்கள் என பல நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. மேலும் சண்டை காட்சி, நடிகர்களின் நிகழ்ச்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளனர். இந்த விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் கமல் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். விஜய் வருவாரா என்பது தெரியவில்லை. ஆனால் அஜித் நிச்சயம் வரமாட்டார். ஏனெனில் அவர் விடாமுயற்சி படத்திற்காக அசர்பைசான் நாட்டிற்கு கிளம்பிவிட்டார். அதே போல நடிகர் விசால், தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் இணைந்து நடத்தும் கலைஞர் 100வது விழாவுக்கும் அவர் வரமாட்டார் என தெரிகிறது. ஏனென்றால் விசால் நாளை மறுநாள் சென்னை வருவதாக பேசப்படுகிறது. அவர் நினைத்திருந்தால் இன்றே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் அவர் வரவில்லை. அதில் கலந்து கொள்வதற்கு அவருக்கு விருப்பமில்லை என தெரிகிறது. அதற்கு காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால், உதயநிதி ஸ்டாலின், அதாவது பல வருடங்களாகவே உதயநிதியுடன் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் தான் விசால் இருந்தார். ஆனால் சமீப காலமாக அவர்களுக்குள் ஏதோ மனக்கசப்பு என சொல்லப்படுகிறது. அதனால் தான் கலைஞர் 100வது விழாவை விசால் தவிர்ப்பதாகவும் பேசப்படுகிறது. ஒரு பக்கம் சில நடிகர்களை நடனம் ஆடுவதற்காக அழைத்துள்ளனர். ஆனால் என்னால் முடியாது என கைவிரித்து விட்டார்கள். அதற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது. இது போன்ற விழாக்களில் நடனம் ஆடினால் ரசிகர்களின் மனதில் தங்களுக்கான இமேஜ் குறைந்துவிடும் என நினைக்கிறார்களா? மற்றொன்று, ஒரு முழு பாடலுக்கு நடன அசைவுகளை மனதில் வைத்து சரியாக ஆடுவது என்பது சிலருக்கு மட்டுமே வரும். சொதப்பிவிட்டால் அசிங்கமாக்கிவிடும் என்பதாலும் பல நடிகர்கள் இதற்கு நோ சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது. பாலிவுட் நடிகர்களான ஷாருக்கான், சல்மான்கான் போன்றவர்களே சில விழாக்களில் கலந்து கொண்டு நடனம் ஆடுகிறார்கள். ஆனால் தமிழ் சினிமா நடிகர்களோ இப்படி நினைக்கிறார்கள், எப்படியோ கிடைக்கும் நடிகர்களை வைத்து கலைஞர் 100வது விழாவை சரியாக நடத்த தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் சங்கமும் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.